மாலை வணக்கம். என்னோட பேர் சரண்யா, நான் கேலிங் சென்னை ஹெட் ஆஃபீஸ்ல பணி புரிஞ்சுட்டு இருக்கேன். முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக கலந்துட்ட உங்க அனைவருக்கும் என்னோட நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து பேச போற விஷயம் வந்து கேலிங் பிசினஸ் இஸ் அன் ஆர்ட். ஸோ ரொம்ப அழகான தலைப்பு. ஆர்ட் அப்படின்னாலே கலை. ஸோ கலையின் இந்த ஒரு விஷயம் வந்து சேர்த்ததுனால இந்த வார்த்தையே வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு பாருங்க. கேலிங் பிசினஸ் இஸ் அன் ஆர்ட். ஏன்னா எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம வந்து நம்ம பிடிச்சு நம்ம ஆசைப்பட்டு அதை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சு நம்ம அந்த விஷயத்த செய்யும் போது கட்டாயமா நம்ம அந்த விஷயத்துல வெற்றி அடைய முடியும். அதே போல கேலிங் பிசினஸ்லயும் ஒவ்வொரு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு அதை விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் கூட இந்த விஷயம் இந்த கேலிங் நிறுவனத்துல நீங்க எல்லாருமே கட்டாயமா வெற்றி பெற முடியும். இந்த தலைப்பை பேசுறதுக்காக நமக்காக இன்னைக்கு மலேசியால இருந்து திரு ரெக்கோ சார் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. முதல்ல ரெக்கோ சார பத்தி நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்ல விரும்புறேன். ரெக்கோ சார் வந்து 2001 கேலிங்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. 35 இன்சூரன்ஸ்ல அனுபவம், அப்புறம் கேலிங்ல பாத்தீங்கன்னா 20 மேல அனுபவம் இருக்கு. பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர், எழுத்தாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், இது போல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரெக்கோ சாரை பத்தி சொல்லலாம். ஏன்னா அடுத்தவங்களை ஊக்குவிச்சு நிறைய பேர் வந்து ரெக்கோ சாரால நிறைய பேர் கிரவுன் அம்பாசிடராகவும் கூட ஆயிருக்காங்க. இன்னும் கூட வந்து அவரோட பயணம் வந்து கேலிங்ல இன்னும் போயிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் அவர் ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. அவரை பத்தி இந்த ஸ்பீச் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை பார்த்துருவோம். முதற்கண் இந்த சிறப்பான வாய்ப்புக்கு நம்முடைய டைரக்டர் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக உற்சாகமாக இருக்கிறது. என்னை பற்றி அறிமுக படங்கள் இப்படி எல்லாம் இருக்கிறதா என்று எனக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் இந்தியாவிலிருந்து இந்த படத்தை ஒளியேற்றியது மிகவும் மகிழ்ச்சி. அதற்கு முன்னால் நீங்க போட்ட பாடல், இயல்பாகவே நான் பாடலை விரும்பக்கூடியவன். நாளை 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 என்று நாளை இன்றை இழக்காது, நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று இன்றைய நாளை இழந்துவிடக் கூடாது என்ற உற்சாகமான வரிகள் அவையெல்லாம் உள்ளபடியே இன்றைய என்னுடைய தலைப்பு பிசினஸ் இஸ் அன் ஆர்ட், வியாபாரம் ஒரு கலை என்ற தலைப்பிலே தான் நான் உங்கள் முன்னால் பேசப்போகிறேன். சிஏ அருண் பிரபு என்னை கேட்டார், உற்சாகமான பேச்சாக பேசுகிறீர்களே. நான் சொன்னேன், இல்லை இல்லை, இன்று உற்சாகமான பேச்சு நான் பேசப்போவதில்லை, ஆனால் அறிவார்ந்த விஷயமாக இன்று பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நானே சிந்தித்து சிந்தித்து இதை சொன்னால் சரியாக வருமா, இதை சொன்னால் சரியாக வருமா சொல்லுகின்ற நான் இதற்கு பொருத்தமானவனா, தகுதியானவனா, நான் பேசுவதை போல நான் நடந்து கொள்கின்றவனா என்றெல்லாம் சிந்திச்சு எதையெல்லாம் நான் கடைபிடிக்கிறேனோ, எதையெல்லாம் நான் விரும்புகிறேனோ, எதையெல்லாம் நான் செய்கிறேனோ அதைத்தான் இந்த தலைப்பிலையும் நான் பேச இருக்கிறேன். நான் எப்பொழுதுமே நான் பேசுவது, நான் செய்யாத ஒன்றை பேச விரும்புவது இல்லை. ஆகவே
செய்து கொண்டிருப்பது செய்வது அதைத்தான் நான் இங்க பேசுகிறேன். தலைப்பு சரண்யா அவர்கள் சொன்னதை போல பிசினஸ் இஸ் அன் ஆர்ட், வியாபாரம் ஒரு கலை. அப்ப இந்த வாக்கியத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இது அடிப்படையே எனக்கு என்ன அன்றைக்கு ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் வந்துச்சுன்னா, ஆடற மாட்ட ஆடி கறக்கணும், பாடற மாட்ட பாடி கறக்கணும்ன்ற வார்த்தையை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த வியாபாரத்தில் கூட நாம் நம்முடைய குழு தோழர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய குழுவிலே ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள். அவர்கள் சிலர் ஆடுற இந்த பாடல் சொன்னது போல ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும்ன்ற மாதிரி நம்முடைய குழுவிலே இப்ப எனக்கெல்லாம் நிறைய மக்கள் உலகளாவிய நிலையிலே இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி, அவரிடம் இந்த பாடல் எப்படி சொல்லப்படுகிறதோ அதன்படிதான் நான் நடந்து கொள்கிறேன். நீங்களும் அப்படித்தான், உங்கள் குழுவில பல மாதிரி மக்கள் இருப்பார்கள். நீங்கள் நினைப்பது போல அவர்கள் இல்லையே என்று நினைத்து நீங்கள் செயல்பட்டால் சரியாக வராது. வியாபாரம் ஒரு கலை, பிசினஸ் இஸ் அன் ஆர்ட். இதற்கு முன்பெல்லாம் நான் பேசுகின்ற பொழுது சொல்வேன், கண்ணால் உன்னை கண்டு மயங்கினேனே என்ற ஒரு பாடலுக்கு, கண்ணால் உன்னை கண்டு மயங்கினேனே என்ற ஒரு பாடல் வரி வருகையானால், அந்த அபிநயம் காட்டக்கூடியவர் கண்ணால் என்றப்ப கை இங்க வைக்கணும், நீங்க போய் இங்க மூக்கல வச்சிடக்கூடாது. கண்ணால் உன்னை கண்டு மயங்கினேனே என்று அபிநயம் பிடிக்க வேண்டும். அதாவது அபிநயத்துக்கும், அதாவது பாடலுக்கும் அபிநயத்துக்கும் சரியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கலை சிறக்கும். அதே போல நாம் பேச்சுக்கும் செயலுக்கும் சரியாக இருந்தால் நம்முடைய வார்த்தை மரியாதை பெறும். அந்த அடிப்படையிலே அன்பான உறவுகளே, வியாபாரம் என்பது இரண்டு பேர் சம்பந்தப்பட்டது. வியாபாரம் இப்ப கூட நம்ம வியாபாரமும் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டது, ஒன்று நாம், இன்னொருவர் மற்றவர். நாம் விற்பவராக இருந்தால் வாங்குபவர் தேவையினால் வாங்குகிறார்கள். ஆனால் வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் தேவை இருக்கிறது. நாம் ஏன் விற்கிறோம்? நமக்கும் தேவை இருக்கிறது. அவர் ஏன் வாங்குகிறார்? அவருக்கும் தேவை இருக்கிறது. ஆகவே வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் தேவை இருக்கிறது. ஆகவே விற்கின்ற நாம் வாங்கக்கூடிய அவருக்கு அவருடைய தேவை என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டு விற்க வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். விற்பவர் நம்முடைய லாபத்திற்காக அப்படியே பொருட்களை அடுக்கி விடக்கூடாது. இங்கே மலேசியாவில் அவர் இருக்கிறார். அவர் எங்க போனாலும் திறமசாலி அவர் எங்க போனாலும் ஒரே வீட்டில் 1000 வெள்ளி 1000 வெள்ளி 2000 வெள்ளி, அதாவது 300 விவி 400 விவிக்குன்னு பொருளை வித்துருவார். அது திறமையா என்று பார்த்தால் ஒரு பக்கம் திறமையாக இருக்கும், ஆனால் வாங்குபவருடைய தேவையை அது நிறைவேற்றுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆகவே ஒன்று நாம் விற்பவர்கள், அவர்கள் வாங்குபவர்கள். அவர் ஏன் இந்த பொருளை வாங்க வேண்டும் என்று நாம் காரணத்தை உருவாக்குகிறோம். நாம் ஏன் இந்த அவர் ஏன் இந்த பொருளை வாங்க வேண்டும் என்று நாம் காரணத்தை உருவாக்குகிறோம். ஆனால் காரணத்தை நாம் உருவாக்குவதை விட அவர் ஏன் அந்த பொருளை வாங்க வேண்டும் என்று அவரை உணர வைக்க வேண்டும். காரணத்தை நாம் உருவாக்குவதை விட, அவர் இதெல்லாம் வாங்கணும் என்று உருவாக்குவதை விட, அவர் அதை உணர்ந்து கொண்டால் நம்முடைய வியாபாரம் என்பது நல்ல சிறப்பாக நடக்கும். சில விஷயத்தை நாம் உருவாக்க முடியாது. உதாரணத்துக்கு பசியை நாம் உருவாக்க முடியுமா? பசியை உருவாக்க முடியுமா? பசி, ஆனால் பசி அத்தியாவசியமானது. அதே போல அவரும் ஏன் இந்த பொருளை அவர் வாங்க வேண்டும் என்று காரணத்தை உருவாக்குவதை விட
அந்த பசி அத்தியாவசியம் போல அந்த பொருட்கள் அவருக்கு அத்தியாவசியம் என்று நாம் அவரை உணர வைத்து விட்டால் நாம் நினைக்கக்கூடிய விற்பனை வெகு சுலபமாக நடக்கும். பசியை உருவாக்க முடியாது. அவரை போ அதுபோல அவருடைய தேவையை நாம் உருவாக்கக்கூடாது, அவரை உணர வைக்க முடியும். சரி, உணர்ந்து விட்டார். இப்பொழுது பொருளை அவர் வாங்க வேண்டும். இந்த பொருளை வாங்குவதற்கு மூன்று ஆப்ஷன் இருக்கிறது, மூன்று வாய்ப்புகள். என்ன அந்த மூன்று வாய்ப்பு? இந்த பொருளை வாங்கணும்னா அவர் ரோட்டோர கடையில போயிட்டு, அப்ப பசி வந்துருச்சு அவருக்கு, ரோட்டோர கடையில போயிட்டு வாங்கிக்கலாம். அல்லது அதை விட பெட்டரா கொஞ்சம் மாமா கடையில போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வாங்கிக்கலாம். அல்லது அவர் ஹோட்டல்ல போயிட்டு வாங்கிக்கலாம். அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்குது. ஆனா அதை வாங்கறத முடிவு பண்றது யாரு? அவர் பாக்கெட்ல இருக்கிற காசு தான் அதை முடிவு பண்ணுது. அந்த முடிவை பண்றதுக்கு நம்மளுடைய பேச்சு அவர் அதை வாங்கக்கூடிய ஒரு உணர்வை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உணர்வை, அந்த பசியை நம்முடைய பேச்சு, நம்முடைய சக்தி, நம்முடைய பலம் அவருக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உள்ளபடியே நம்முடைய அறிவை கொண்டு, திறமையை கொண்டு அவரிடம் நாம் வியாபாரம் நடத்தி விட முடியாது. என்றால் இந்த உலகத்தில் யாருமே தோக்க விரும்பவில்லை. ஆகவே அவர் நம்மிடம் அவர் பல மாதிரி பேசக்கூடும். நாம் அதற்கு பொருத்தமான ஒரு பதில் சொல்ல வேண்டும். ஒரு கதை ஒன்று இருக்கிறது, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு அப்பா இருக்கிறார், ஒரு மகன். அப்பா நினைக்கிறார் மகனுக்கு இந்த பணத்தோட அருமையை புரிய வைக்க வேண்டும் என்று அப்பா நினைத்துக் கொள்கிறார். அப்பா அவங்க ஒரு கடைக்கு போறப்ப அப்பா அந்த கடைக்காரர்கிட்ட ஒரு பொருளை வாங்குறாரு. பொருளை வாங்கினவுடனே எப்படி நம்ம கஸ்டமர் நம்ம கிட்ட சமயத்துல பேரம் பேசுறாங்கள, குறைச்சி போடுங்க அப்படிலாம் சொல்றவங்க இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி அப்பா வந்து பேரம் பேசுறாரு கடைக்காரர்கிட்ட. அது பேனா தான், அந்த பேனா 3 ரூபா. அப்ப அப்பா வந்து அந்த கடைக்காரர்கிட்ட பேரம் பேசுறாரு, 1 ரூபா குறைச்சிருங்க, 1 ரூபா குறை. ஆமா முடியாதுன்றாங்க கடைக்காரன். இல்ல 1 ரூபா குறைங்க, விலையே 3 ரூபா தான், அதுல 1 ரூபா குறைங்க அப்படின்ட்டு கடுமையான பேரம், வாக்குவாதம் ஆயிடுச்சு அந்த பேரம். அந்த பையனுக்கே ரொம்ப ஆவணம் ஆயிடுச்சு. என்னோட ஆள்லாம் பாக்குறாங்களே, அப்பா இப்படி 1 ரூபாய்க்கு இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு, அப்படி இப்படின்ட்டு அப்பா பேரம் பேசி 1 ரூபாய் குறைச்சி 2 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கிட்டு வர்றப்ப பையனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது, 1 ரூபாய்க்கு அப்பா இப்படி பண்றாரு அப்படின்ட்டு பேரம் பேசி அப்புறம் வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கப்ப ஒரு கிழவர், வயசான கிழவர் எதிராக வராரு. வர்றப்ப அவருக்கு சரியான பசியில வாடி இருக்காரு அந்த கிழவர். அப்ப கிழவர் அப்பாவை பார்த்து, ஐயா சாப்பிடலைங்க. உடனே அப்பா 10 ரூபா எடுத்து அந்த கிழவர்கிட்ட கொடுத்தாரு. 10 ரூபா எடுத்து கிழவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்ப அப்பா அந்த பையன் கேக்குறான், என்னப்பா 1 ரூபாய்க்கு அப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் சொன்னப்பா அது வியாபாரம், இது நம்முடைய உதவி. இந்த உலகத்துல யாரும் நம்ம ஏமாத்த கூடாதுன்ட்டு ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க. அப்படி அது மாதிரி நானும் நம்மளும் நினைக்கணும், நம்மளை யாரும் ஏமாத்திடவும் கூடாது, நம்ம யார்கிட்டயும் ஏமாந்துடவும் கூடாது. அந்த மாதிரிதான் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அவங்க மனசுலயும் 1 ரூபாய் ஏமாந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம அவங்கள ஏமாத்தக்கூடாதுன்ற நினைப்பு நமக்கு இருக்கணும்ட்டு அப்ப அந்த பணத்தோட அருமையை புரிய வச்சாருன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே பணத்தோட அருமையை புரிய வைக்கணும். அன்பான உறவுகளே, பொதுவாக நாம் ஒருத்தர்கிட்ட வெற்றிகரமான ஒரு வியாபாரம் பண்ண முடியும், ஆனா நம்மளை பத்திய நல்ல அபிப்பிராயத்தை அவர் மனசுல நம்ம ஏற்படுத்த வேண்டியது முக்கியம். ஏன் நட்பு முக்கியம், ஏன் ஒழுக்கம் முக்கியம், ஏன் நம்மளை பத்திய நல்ல அபிப்பிராயம் முக்கியம்னு சொல்றோம். எதிராளி மனசுல நம்மளை பத்தி நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு வச்சுக்கோமே, நம்ம வந்து உண்மை பேசுற ஆள் இல்லை, நம்ம வந்து ஒரு புத்தலாட்டக்காரன், அல்லது நம்ம வந்து இன்னும் அவருக்கு அபிப்பிராயமே இல்லை, நம்மளை பத்தி அவர் மனசுல அபிப்பிராயமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவரு நமக்கு பேசுறதுக்கு நம்மகிட்ட நமக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, ஆனா மனசை கொடுக்க மாட்டாரு. சொல்லுவான்,
ஏன்னா நம்ம மேல இருக்கிற அபிப்பிராயம் என்னது, இவன் பொய்க்காரன், இவன் பித்தலாட்டக்காரன் அப்படின்னு நம்ம மேல அபிப்பிராயம் அப்படி வந்துருச்சுன்னா அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனா நிச்சயமா நம்ம கிட்ட அவரு மனச மூடிடுவாரு. ஆகவே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம இந்த தொழில நம்ம வெற்றி பெறணும்னா எவ்வளவு நேர்மையா எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்ன்றதுக்காக நான் இதை அவங்களோட நான் சொல்றேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே திறமசாலி தான். நம்ம வந்து யாருமே நம்ம கிட்ட பழக்கிறவங்க சாதாரண ஆளு நினைக்க கூடாது. ஒரு ஓவியனா அவன் வரைஞ்சா அவன் ஒரு மாதிரிதான் வரைவான், நம்ம வரைஞ்சா ஒரு மாதிரி. இப்ப நம்ம ஷாம் அவர் ஒரு ஓவியர் தான், அவர் ஒரு படம் வரைஞ்சா உண்மையான படம் வரும், நான் வரைஞ்சினா வேற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஓவியம் வரைகிறவங்களா, நடனம் வழங்குறவங்களா, மருத்துவம் பார்க்க எல்லாருக்கிட்டையுமே திறமை இருக்குது, நம்ம கிட்டையும் திறமை இருக்குது. ஆனா பல பேர் திறமைய பயன்படுத்தி ஏமாத்திட்டு போறாங்க. ஆனா நம்ம நம்ம திறமையை பயன்படுத்தி கேலிங்கில் பல பேரை வாழ வைக்கிறோம். சில பேர் திறமையை பயன்படுத்தி பல மாதிரி விஷயத்த பேசி மக்களை ஏமாத்திடுறாங்க. ஆனா நம்ம நம்ம திறமையை பயன்படுத்தி பல பேரை நம்ம வாழ வைக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே இந்த உலகத்துல நீடுன்னு இருக்குது, தேவைன்னு இருக்குது, அதை அடையணும்னு ஆசை இருக்குது, நமக்கு இருக்குது. நமக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் கேட்டா என்னங்க உங்களுக்கு வேணும், நீங்க சொல்லுவீங்க எனக்கு கார் வேணும், வீடு வேணும். உங்களுக்கு ஒன்ஸ் நீடு இருக்குது, தேவை இருக்குது, அதை அடையணும்ன்ற ஆசை இருக்கு, தப்பு இல்லை. ஆனா இந்த ரெண்டு இதை அடையிறதுக்கான வலிமை அந்த திறமை இருக்குதான்றதுதான் மிக முக்கியம். இந்த திறமை வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ, அதாவது என்ன தேவை, அதாவது என்ன வேணுமோ அதை நீங்க கேளிங்களா அடைஞ்சிட முடியும். அந்த நீங்க கேளிங்களா அதை அடைவதற்கு நீங்க பண்ண வேண்டியது உங்க உழைப்பை நீங்க அதிகமாக்கணும். இந்த உழைப்பை அதிகமாக்குறதுக்கு நீங்க நீங்க செய்ய வேண்டியது தோல்விதான், அதாவது நீங்க அடைய வேண்டியது தோல்விதான். இந்த அழகான தோல்வி எங்க கிடைக்கும்னா உங்க முயற்சிகள்ல தான் தோல்வி கிடைக்கும். தோல்விகள் தான் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும், தோல்விகள் தான் உங்களுக்கு திறமையை கொடுக்கும். கேளிங்கல நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் எனக்கு ரொம்ப குறைஞ்ச நேரம் இருக்கு, அதை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசிட போறேன்றீங்க. என்ன நம்ம சிஸ்டம், அந்த சிஸ்டம் மூணு சிஸ்டம் இருக்கு, நான் ஃபாலோ பண்ற மூணு சிஸ்டம் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வெற்றி 100%, 99% இல்லை. அந்த சிஸ்டத்தை பத்தி இன்னைக்கு நான் நினச்சி பார்த்தேன். சிஸ்டம் இருக்குது, ஃபாலோ அப். ஒரு சிஸ்டம்னா ஏதோ ஒன்று செய்ய போறீங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபாலோ அப் பண்றீங்க. அந்த ஃபாலோ பண்ண தகுதி உங்களுக்கு கூட வருது. அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு டிசிப்ளினா நீங்க போகிறீங்க. இப்படியே பேசிட்டு வர்றப்ப நம்ம டைரக்டர் சாரோடைய பேச்சு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. கம்பவுண்டிங் என்ன சொன்னாரு, சின்ன சின்னமா காரியத்தை அன்னாடம் செஞ்சோம்னா, சின்ன சின்னமா காரியத்தை அன்னாடம் செஞ்சோம்னா நம்ம எல்லாரும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். எல்லாம் நம்மளாம் உள்ளு வாங்கிட்டோம். அதுக்கு எதுக்கு நல்ல அழகான சின்ன சின்ன விளக்கம் அவர் கொடுத்துட்டாரு. ஈவன் காலையில நடை எக்ஸசைஸ் சின்ன சின்னமா, ஆனா அன்னாடம் பண்ணிட்டு அது பழக்கம் ஆயிரும். அப்ப நம்ம ப்ரோஸ்பெக்டிங் 3 இயர்ஸ் நமக்கு எல்லாம் தெரியும், அன்னாடம் மக்களை பார்க்கணும். ஆனா எல்லாம் வாயில பல பேர் பேசுறாங்களோ இல்லையா, அன்னாடம் மக்களை பாக்குறது இல்லை. அது சின்ன சின்னமா இருந்தா கூட அன்னாடம் பாத்துடணும். நான் அந்த காலத்துல சொல்றப்ப நீ ஒரு ஆளை பாக்கிறதுனா சோத்துல கை வைக்காத, அன்னைக்கு சாப்பிடாத, நீனு ஒல்லியா போயிருவேன், நான் ஆளே பாக்குறது இல்லையா. அதனால அன்பன உறவுகளே, அத கம்பவுண்டிங் சின்ன சின்னமா இருந்தாலும் அன்றாடம் செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டு தோழர்களுக்கெல்லாம் ரொம்ப மினிமம் கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. மினிமம் ரொம்ப குறைஞ்சபட்சம் எவ்வளவு, நான் வந்து 600 பீஸ் செஞ்சிருவேன், நான் வந்து 800 பீஸ் செஞ்சிருவேன், நான் வந்து 1000 பீஸ் செஞ்சிருவேன், நான் 2000 பீஸ் அவ்வளோ சொல்றது தான். அது மினிமம் கமிட்மெண்ட். அந்த மினிமம் கமிட்மெண்ட் அடையிறதுக்கு நம்ம டைரக்டர் சொன்ன மாதிரி அன்னாடம்
அன்னாட அன்னாடா பண்ணோம்னா அதுவே வந்துடும். இன்றைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பேசலாம் நினைச்சிட்டு பார்த்து வர்றப்ப ஷியாம் பிரகாஷ் ஏழிசை நாடகம்னாரு, ஏழிசை நாடகத்தை தொழில வந்து இணைச்சாரு. அப்ப முத்தமிழ், முத்தமிழுக்கு தான் நம்ம முத்தமிழுக்கு இயல் இசை நாடகம். இயல்னா இயல்பா பேசணும், இதை இதை கடைபிடிச்சோம்னா கேள்விங்களை ஜெயிக்கலாம்னு ஷியாம் சொன்னாரு. இயல் இசை நாடகம் அப்ப இயல் இயல் இயல்பா பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு, இசை அது பாடல். அப்ப நெஞ்சே உன் ஆசை என்ன அப்படி பேசுறது தான் நெஞ்சே உன் ஆசை என்ன, அதே தான். அப்ப இந்த பேசுறத பாடல் ஆகணும்னா அதுல இன்னும் உற்சாகமா வரும். பிறகு நாடகம் மேடை ஏறி நடிக்கிறது, அப்ப ஆக்டிவிட்டிஸ் நம்ம நாலு பேரவே பாக்குறது. அப்ப ஏல் இசை நாடகம் நம்ம தொழில நம்ம இணைச்சுக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட முடியும். அன்பான உறவுகளே, இந்த தொழில நம்ம ஜெயிக்கணும்னா பல பண்பாடுகள் இருக்குது, அதாவது கடைபிடிக்க வேண்டிய பல விஷயம் இருக்குது. அதுல ஒண்ணு சீன பழமொழி சொன்னது எனக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கும், சிரிக்க தெரியாதவனுக்கு சிரிக்க தெரியாதவன் வியாபாரம் செய்யறதுக்கு லாயக் இல்லாதவன்ட்டு சீன பழமொழி ஒண்ணு சொல்லுது. சிரிக்க அதாவது யாரை பார்த்தாலும் நல்லா சிரிச்சு இருக்கணும், நல்லா சிரிச்சு முகமலர பேசினா தான் வியாபாரம் நடக்கும்ன்றது ஒரு தகவல். அப்ப நம்மளும் எப்பயுமே மூஞ்சி மும்மெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒண்ணும் பண்ண முடியாது, நல்லா சிரிச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும்ன்றது ஒரு செய்தி ஒண்ணு. இன்னொரு பாடல் வந்து என்ன ரொம்ப கவந்துச்சு, இப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ரொம்ப அறிவாளியா நம்ம, புத்தி உள்ள புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி கண்டதில்லை, வெற்றி கண்ட மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்ற பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நானு வந்து பல நாடுகளுக்கு வியாபாரத்துக்கு போனேன். நேற்று இங்க மலேசியால ஒரு பொண்ணோட பேட்டி நான் கேட்டேன். அந்த பொண்ணு Facebook, but she's not actually selling products. Facebook, online. இப்பெல்லாம் உலகமே ஆன்லைன்ல போகுது. அப்போ Facebook அதுலலாம் ஆன்லைன்லாம் போய் ஒரு மாதத்துக்கு 30,000 சம்பாதிக்குதான் அந்த பொண்ணு. அப்போ சொன்னிச்சு, சார் நான் ஃபேஸ்புக்கில் போகிறேன், ட்விட்டரில் போகிறேன், ஜூமில் போகிறேன், அதில் போயிட்டு நான் என் வியாபாரத்தை பற்றி அப்படியே அறிமுகப்படுத்துகிறப்ப ரொம்ப பேர் நான் பொண்ணுன்றதுனால என்னை ஒரு மாதிரி மார்க் பண்ணுறவனு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை பத்திலாம் நான் பெருசுப்படுத்த மாட்டேன், ஏன்னா என்கிட்ட ஒரு மாதிரி பேசினா நான் என்னோட இன்டென்ஷன் வியாபாரம் தான். அப்ப நான் வந்து இன்றைக்கு உலக நாடுகள்லாம் ஆன்லைன் மூலம் வியாபாரம் பண்ணி மாசம் மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன், எந்தெந்த நாட்டுக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கீங்கன்னு அவர் கேட்கிறாரு. யாரு இந்த பேட்டி எடுக்கிறவரு? நான் இதுவரையிலும் ஏரோப்ளைனே ஏறினதில்லை சார், ஏரோப்ளைன்ல ஏறினதில்லை, ஆனா 7-8 நாடுகள்ல அதோட வியாபாரம் நடக்குது. அப்ப என்ன மாதிரி அந்த ஆர்வம், அதோட சிந்தனை, அதை பத்தி நம்ம நினைக்க பாருங்களேன். ஆக்சுவலி இந்த உலகத்துல எந்த வியாபாரமும் தோத்ததா வரலாறு இல்லை, வியாபாரம்ன்றது தோத்ததாவே வரலாறு இல்லை. ஆனா அதே மாதிரி கேலிங் தோத்ததா வரலாறு இல்லை. 20 வருஷமா உலக நாடு, 54 நாடு, பல மில்லியன், பல பில்டிங்ஸ், அப்ப கேலிங் தோத்துடல, ஆனா கேலிங் செய்யறவன் தோத்துறான். ஏன்னா கேலிங் இந்த வியாபாரம் செய்யறவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு கேலிங் இந்த தொழில் மெம்பர்ஸ் அப்படி எதிர்பார்க்குது, நீ கேலிங் சரியா, நீ இப்படிதான் நடக்கணும். ஆனா ரொம்ப பேர் மக்கள் இல்ல நான் இப்படி நடக்க மாட்டேன், நீ வியாபாரம் எதிர்பார்க்கிற மாதிரி நான் நடக்க மாட்டேன், என் ஸ்டைல்ல நான் நடப்பேன்னு சொன்னாங்கன்னா நீங்க வியாபாரத்தை யாரும் இங்க ட்ரஸ்ட் பண்ண முடியாது. அதனால இந்த வியாபாரத்துக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது. பிசினஸ் இஸ் அன் ஆர்ட்ன்றத விட பிசினஸ் இஸ் சயின்ஸ் சொல்லிட்டு போலாம், பிசினஸ் இஸ் சயின்ஸ், விஞ்ஞானம், அது வந்து நம்மளை ஏமாத்தாது. ஒரு காலத்துல நானு என் பழைய கதையில ஒண்ணு, நான் காய்கறி வியாபாரம் பண்றப்போ 1:30 எந்திரிச்சு போவேன், 1:30 பல்லு விளக்கணும் விளக்க மாட்டோம், காய்கறிக்காரன் எந்திரிச்சு போயிட்டு நல்ல நல்ல காய்கறி வாங்கிட்டு வந்துடுவேன், அந்த வியாபாரத்துல கல்ச்சர் அது. ஆனா இந்த வியாபாரம் நான் 1:30 எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கம்பவுண்டிங் அன்னாடம் செய்ய சொல்லுது, அன்னாடம் அன்னாடம் கால் பீப்புள், அன்னாடம் டாக் டு பீப்புள், அப்ப நீ ஜெயிச்சிடலாம்.
அப்படின்னு தான் இந்த வியாபாரம் சொல்லுது. அந்த அடிப்படையில் அன்பான உறவுகளே, நான் சொன்ன மாதிரி மூணு விஷயத்த நான் நிச்சயமாக நம்புகிற மூணு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒன்றுமே மேடையில் சொல்லுவேன். நான் பல மோட்டிவேஷன் டாக் பேசுகிறப்ப நீ 50 விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிற, எனக்கு அதை தெரியும், இதை தெரியும், அரசியல் தெரியும், இலக்கியம் தெரியும், இலக்கணம் அவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், அந்த ஒரு தெரியும், இந்த ஒரு 50 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 5 விஷயத்துல நீ 5 விஷயத்த கூட நீ கடைபிடிக்கலன்னா நீ வாழ்க்கை ஜெயிக்க முடியாது. இப்பெல்லாம் அந்த காலத்துல என்னுடைய 28 வயசுலயே நான் பேசியிருக்கேன், 50 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 5 விஷயத்த கடைபிடிக்கலன்னா நீ வாழ்க்கை ஜெயிக்க முடியாது. எல்லாம் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஜெயிக்கிறதுக்கான விஷயம் தெரிஞ்சா போதும்ன்ட்டு தான் நான் என் லைஃப்ல. எனக்கு ரொம்ப விஷயம் தெரியாது, ஆனா வெற்றியாளன் தான், ஒரு மில்லியனரா மில்லியனர் தான், ஒரு 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 பிசினஸ்மேன் கேளிங்கல ஒரு பில்டிங் வச்சிருக்காரா பில்டிங் வச்சிருக்கேன் தான், உலக நாடுகள்ல 11 நாடுகள் வியாபாரம் இருக்கா வியாபாரம் இருக்குதான், கேளிங் போடாக்கு சாப்பிட்றதுனால நோயற்ற வாழ்வு வாழ்றமா நோயற்ற வாழ்வு வாழ்றது தான், குழந்தைங்கள்லாம் வெளிநாடுக்கு அனி படிக்க வச்சாலும் எஸ் பிள்ளைங்க படிக்க வச்சுருந்தான். அதனால அன்பான உறவுகளே, இன்றைக்கு என் மைண்டில் இருக்கிற மூணே மூணு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் நிறைய விஷயத்தை விட்டு விட்டு இந்த மூணு விஷயத்த உங்களால் கடைபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். அதனால் நான் என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அந்த மூணு விஷயத்தில் 1வது விஷயம் என்னன்னா, 1வது விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு விஷயத்த தயவு செஞ்சு நீங்க செய்யுங்க, ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சே தெரியல. என்ன தெரியுமா, ஏன்னா தமிழ் ஆளுங்க சொல்லுவாங்க ஓம் சிவமயம் அல்லது ஊனா, தெரியுமா, தமிழ் ஆளுங்க ஓம் போடுவாங்க ஒரு ஒரு காரியத்துல ஜெயிக்கிறதுக்கு, ஓம் அல்லது ஊனா சிவமயம் போடுவாங்க. அதுதான் இந்த விஷயம், இந்த விஷயம் அந்த ஓம் ஊனா சிவமயம் இதுதான் இருக்கு. இதை ரெண்டு மட்டும் செஞ்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். ஒன்னு Get knowing people. Get knowing people. மக்களை அறிதல், அதாவது நேத்து 21ஆம் தேதியை விட இன்னைக்கு 22ஆம் தேதி குறைஞ்சபட்சம் ஒருத்தனாவது நீங்க கிணால் அறிமுகம் ஆயிருக்கணும். அப்ப கெட் நோயிங் பீப்புள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, யூ ஷுட் ஹவ் கால் ஹிம் ஃபார் அப்பாயின்மெண்ட், கால் ஃபார் அப்பாயின்மெண்ட். இந்த ரெண்டு விஷயம் தாங்க முக்கியம் இந்த தொழில அடிப்படை முக்கியங்க. கெட் நோயிங் பீப்புள், கால் ஃபார் அப்பாயின்மெண்ட். இதை மட்டும் நீங்க செய்ய தொடங்கிட்டீங்க வச்சுக்கோமே, உங்க வெற்றி 100க்கு 150%. மக்களை தெரிஞ்சுட்டே வாங்க, கால் ஃபார் அப்பாயின்மெண்ட். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அடுத்து 100 கிளாஸ்ல நம்ம பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன 1வது செய்தி. நான் சொல்லக்கூடிய 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த லோ ஆஃப் எவரேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது லோ ஆஃப் எவரேஜ். நீங்க வந்து ஆளை தெரிஞ்சுக்கிறீங்க, அப்பாயின்மெண்ட் கால் பண்றீங்க, லோ ஆஃப் எவரேஜ் பிரகாரம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பேர் வராங்கட்டியும் அந்த சட்டம் என்ன சொல்லுது, யாராவது ஒருத்தன் உங்களுக்கு ஓகே சொல்லிடுவான், யாராவது ஒருத்தன் உங்களுக்கு ஓகே சொல்லுவான். இப்ப நம்மளாம் பிவி விற்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் தானே, இன்னைக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணி, அங்கிள் எனக்கு வந்து 6 குளோரோஃபில் வேணும், அங்கிள் 6 குளோரோஃபில் வேணும், உடனே நான் கிளைங் ஸ்டாக்கிஸ்க்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். அதுவாக வரும், ஏங்கி தவிக்கின்ற நமது வெற்றி நம் கைகளில் வந்து விழும் அப்படின்ற மாதிரி அதுவாக வரும். லோ ஆஃப் எவரேஜ் நீங்க பாக்குறீங்க வேணான்றான், பாக்குறீங்க வேணான்றான், பாக்குறீங்க வேணான்றான், பாக்குறீங்க வேணான்றான், பாக்குறீங்க வேணான்றான், பாக்குறீங்க வேணாம். நான் கேட்கறேன், 10 பேரை பார்க்காட்டி ஒரு ஆள் ஓகேன்றான், நீ நினைக்காதீங்க மனசுக்குள்ள, நான் 10 பேரை பார்த்தாலும் 10 பேரும் வேணாம்னு சொல்றானா, நம்ம என்ன அவ்வளோ கேவலமானால, ஐ மீன் அவ்வளோ மட்டமானால, நம்ம எவ்வளோ பார்த்தா நம்மகிட்ட வேணான்னு உலகமே உலகமே ஜெயிச்சு வருது, நம்ம மட்டும் தோத்துருவோமா? ஆகவே 10 பேரை பார்த்தா ஒரு ஆள் வந்துடுவோம். அதனால இந்த ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 3வது விஷயம் தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு நான் என் பேச்சை முடிச்சிடுவேன், முடிக்க தயாராக இருக்கிறேன். இதை பத்தி நம்முடைய சுந்தரேசன் சார் வந்து நேத்து என்கிட்ட கொஞ்சம் அழுத்தமாவே பேசினாங்க, நான் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். சுந்தரேசன் சொன்னார், சார் ஆடி மாசம் வருது, ஆடியில விதைச்சா
தை மாசம் அறுவடை பண்ணலாம் சார்னாரு. ஏ இது தமிழனோட சிந்தனை. ஆடியில விதைச்சா ஆடியில விதைச்சா தையில அறுவடை பண்ணலாம். சரி உடனே அதை வச்சு நானு ஒண்ணு செஞ்சு இதுக்கு முன்னாலே பேசிருக்கிறேன். கேளிங்கில இன்னைக்கு ஒவ்வொருத்தன் 10 லட்சம் அதாவது 1 கோடி சம்பாதிக்கலாம். சமயத்துல நம்ம ரஜினிகாந்த் மாதிரி ஆக போறோம்னு நினைச்சோம்னா அந்த எண்ணமே நம்மளை தாழ்த்திடுது. நம்ம ஆக முடியாது, ரஜினிகாந்த் மாதிரி ஆக முடியாது. பெருசன் ஆனா உண்மை அது. ரஜினிகாந்த் அப்படிதான் ஒரு விரல் நீட்டினாதான் 1,00,000 ஓட்டு அவரு அங்க விழுந்துரும். அப்ப நம்ம அப்படி இல்ல பாருங்க, அதை மறந்துடுவோம். அதனால பெரிய விஷயத்துக்கு நினைக்க வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு 20,000 ரூபாய் எல்லாரும் சம்பாதிக்க முடியும். இப்ப கேளிங்கல எவ்வளவு 1,000 பேர் வரணும், 1,000 பேருமோ 6 மாசத்துல 20 வேலையும் சம்பாதிச்சிடலாம். சாதாரண விஷயம். அதை பத்தி தான் இப்ப உங்ககிட்ட பேச போறேன். அப்ப இப்ப நீங்க இன்னைக்கு இந்த முயற்சி பண்ணா கூட இப்ப இருந்து அடுத்த 6 மாசத்துக்குள்ளார மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படின்றத ரொம்ப சிம்பிளா சொல்ல போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ண தெரியுமா, என் பேச்சை கேட்ட அடுத்த நாளே நீங்க உங்க காலை வலது காலை எடுத்து வச்சிடணும். கேளுங்கள கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்க கூடாது, காரிய மாற்றணும். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றது என்னன்னு சொன்னா, இத பாருங்களேன், இது நீங்க, இது நீங்க, இது எத்தனாவது மாசம், ஜூலை 7வது மாசத்துல 100 பிவி வியாபாரம் பண்றீங்க, 100 பிவி. அப்ப 100 பிவி உங்களுக்கு கொடுத்துருக்கிற கோல் என்ன தெரியுமா, 30 நாள்ல 100 பிவி செஞ்சுக்கணும். 30 நாள்ல நீங்க ஒரு ஆளை கொண்டுட்டு வரணும், ஒரு ஆளு. அவர்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவரு 30 நாள்ல 100 பிவி செஞ்சுக்குவாரு, 30 நாள்ல ஒரு ஆளை கொண்டுட்டு வரணும். அப்படின்னா இது நீங்க உங்களை வச்சுக்கோமே, 100 பிவி செஞ்சிட்டீங்க, 30 நாள் உங்க முத மாசத்துல நீங்க ஒரு ஆளை கொண்டுட்டு வரீங்க. அப்ப 2வது மாசம் நீங்க ஒரு ஆளை கொண்டு வரீங்க, அவரு கொண்டு வந்தாரு, அவரு 100 பிவி செஞ்சுக்குவாரு, ஒரு ஆளை கொண்டு வர்றாரு. நான் நினைக்கிறேன் உலக வியாபாரத்திலேயே ரொம்ப சுலபமானது, ரொம்ப பயனானது இதுதான். நம்ம கேளிங்க மற்ற வியாபாரத்தோட எப்படி சிறப்பா இருக்குதுன்னு சொன்னா, நம்ம இந்த கேளிங்ல குளோரோஃபில் ஆயுலெக்ஸ், குளோரோஃபில் ஆயுலெக்ஸ் ஆயு அஸ்மோ புரோபோலிஸ், இந்த 3 பொருள் சாப்பிட்டாலே 100 பிவி தான் வரும். நோயற்ற வாழ்வு வாழ்வோம் நம்ம. அதனால என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, 1 மாசத்துக்கு நீங்க ஒரு ஆள் சேர்க்கணும், அவரு 1 மாசத்துக்கு ஒரு ஆள் சேர்த்துக்கணும், ஆனா 100 பிவி செஞ்சுக்கணும். அப்ப 3வது மாசம் என்ன ஆகும்னா, நீங்க ஒரு ஆளை சேர்ப்பீங்க, நேற்று வரலும் இருக்கிற 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஆள் சேர்ப்பாங்க. அப்ப 4வது மாசம் என்ன வரும்னா, நீங்க 4வது மாசம் ஒரு ஆள் சேர்க்கிறப்ப நீங்க 4வது ஆளா இப்படியும் போட்டுக்கலாம், அடுத்த மாசம் போட்டு அல்லது மத்தவங்களையும் நீங்க போட்டு கொடுக்கலாம். அப்ப 4வது மாசம் 1வது மாசம் ஒரு ஆளு, 2வது மாசம் 2 ஆளு, 3வது மாசம் 4 ஆளு, 4வது மாசம் 8 ஆளு. அப்ப 5வது மாசம் எவ்வளவு வரும், 16 ஆளு. 6வது மாசம் எவ்வளவு வரும், 32 ஆளு. 7வது மாசம் எவ்வளவு வரும், 64 ஆளு. 8வது மாசம் எவ்வளவு வரும், 128. அது 9வது மாசம், 10வது மாசம், 11வது மாசம், 12வது மாசம் போயிட்டே இருக்கும். ஆனா இதோட ஒரு கணக்கு வச்சு நீங்க பார்த்தா கூட, ஒரு ஆளுக்கு 100 பிவின்னு வச்சு பார்த்தா கூட, இந்த 128 பேர் வந்துட்டாலே உங்களுக்கு 12,800 பிவி வந்துடும். 12,800 பிவி இருக்கும். 12,800 பிவி உங்களுக்கு இருக்குதுன்னா 10% கேள்விங்களை வருமானம் வந்தா கூட 1,280 வெள்ளி உங்களுக்கு வரும். 1,280 வெள்ளி வருதுன்னா கம்பெனி வந்து உங்களுக்கு ஏறக்குறைய இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா 5 ரூபாவில் 20,000 ரூபீஸ் வருமானம் வரும். அதனால அன்பான உறவுகளே, கொஞ்சம் சிரமம் நீங்கள் எடுத்து ஒரு மாச நீங்க ஒரு மாசத்துக்கு 100 வெள்ளி. இப்ப உங்களெல்லாம் 100 பிவி செய்ய சொல்லி சொல்லல, இதுவே நீங்க 200 பிவி ஆக்கிக்கிட்டா சரி. கேளுங்களா, நாங்க 400 பிவி செய்யுங்கன்னு சொல்றோம், 400 பிவி. நீங்க 200 பிவி ஆக்கிட்டாலும் சரி,
400 ரூபாய்க்கு சரி, ஆனா மினிமம் இத வந்து ஒரு டார்கெட் போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாருமே ஜெயிச்சிடலாம். திஸ் இஸ் யூ. உதாரணத்துக்கு நீங்க 200 ரூபாய் செய்றீங்க வச்சுங்க, அப்ப நீங்க ஒரு ஆள் சேர்க்கறீங்க 200 பிவி, மறுமாசம் ஒரு ஆள், 1 மாசத்துக்கு ஒரு ஆள் தான். இப்படியே நீங்க செஞ்சுட்டு வந்தா கூட நீங்க இப்ப நீங்க விதைச்சீங்கன்னா 6-7 மாசத்துல 20,000 வெள்ளி, அதுவே 8வது மாசம் 9வது மாசம் 30,000, 40,000, 50,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சாதனைகள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, மிக சரியாக 9:05 எங்கள் நேரம் சரண்யா அவர்களே, என் நேரத்தை என்னுடைய பேச்சை முடிக்க வேண்டிய நேரம் என்று நான் இத்துடன் உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் பேசணும்னா பேச ஆரம்பிக்க நிப்பாட்ட முடியாது, ஆனால் கேளிங்கில் நீங்க 100க்கு 100 ஜெயிக்கலாம். நம்பர் 1, கெட் நோயிங் பீப்புள். நீங்க நிறைய பேசுறீங்க, நிறைய அறிவாளி, நிறைய தர்மசாலி, ஆனா மக்களை அறிதல் இல்லை. மக்களை அறியணும், அக்கா மாமா அண்ணன் இந்த மாதிரி கோவிட் காலத்துல இந்த பொருள் சாப்பிடுங்க, அப்ப மக்களை அறிஞ்சிக்கிறீங்க. கால் ஃபார் அப்பாயின்மெண்ட், மக்கள்கிட்ட நீங்க பேசணும். கால் ஃபார் அப்பாயின்மெண்ட். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்னொன்னு, 100க்கு 100 உறுதி என்னன்னா 10 பேரை பார்த்தா ஒரு ஆள் ஓகே சொல்லிடுவான். இந்த தைரியமே நமக்கு போதும். இந்த 3 விஷயம் உங்களை நல்லா வாழ வைக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி சரண்யா அவர்களே, நன்றி 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 ரெட்கோ சார். ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பயன். இன்னைக்கு மீட்டிங்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. நீங்க சொன்ன கெட் நோயிங் பீப்பிள் இஸ் இம்பார்ட்டன்ட், அப்புறம் யூ ஷுட் கால் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட். ஏன்னா எவ்வளவு பேரை நம்ம சந்திக்கிறோம், அதுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 பேரை நம்ம சந்திக்கிறது மூலமா ஒருத்தர் வந்து நமக்காக ப்ராடக்ட் வாங்குவாங்க. நமக்காக அதாவது நீங்க சொன்ன நிறைய பேர், அதாவது எவ்வளவு பேரை எவ்வளவு முடியுமோ நம்ம அவ்வளவு பேரை சந்திக்கணும். அதுல நமக்கு கட்டாயமா யாரா ஒருத்தர் நமக்காக வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க, கேளிங்ல கட்டாயமா ஜாயினும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காம்பவுண்டிங் எஃபெக்ட பத்தி சொன்னீங்க. ஏன்னா சிறு அன்றாடைக்கு அதாவது ரொட்டீனா சின்ன சின்ன விஷயங்கள் தினமும் நம்ம செய்யறது கட்டாயமா அதையும் வந்து நம்மள வந்து வெற்றியை நோக்கி நம்மள பயணிக்கும். அடுத்ததாக க்ளோசிங் செஷனுக்காக அடுத்தது நமக்காக வந்து மிஸ்டர் அருண் பிரபு சார் கிரௌன் அம்பாசிடர் இங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. அருண் பிரபு சாரை பத்தி சொல்லணும்னா, அருண் பிரபு சார் 2002 கேலிங்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. மோர் தென் அவருக்கும் வந்து 19 இயர்ஸ்க்கு மேல அவருக்கும் வந்து கேலிங்ல அனுபவம் இருக்கு. ஸ்டாக்கிஸ்டாவும் இருந்திருக்காங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படி, அதாவது கடின உழைப்பு, யாரும் ஒவ்வொருத்தரும் வந்து கடின உழைப்பு பண்ண நம்ம வெற்றி அடைய முடியும். அதுக்கு உதாரணமாக சோ அவரும் ஒரு கிரவுன் அம்பாசிடர் தான். அவரும் வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம், நிறைய மீட்டிங் எல்லாம் கூட சார் இப்ப கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால க்ளோசிங் ஸ்பீச்க்காக முதலாவது நான் வந்து மிஸ்டர் அருண் பிரபு சார் கிரவுன் அம்பாசிடர் ஆயிடுச்சிருக்கேன். ஒரு பலத்த கரகோஷத்துடன் ப்ளீஸ் இன்வைட் வெல்கம் அவர் கிரவுன் அம்பாசிடர் மிஸ்டர் அருண் பிரபு. அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம், மாலை வணக்கம் சார். நன்றி நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய ஜூம் மீட்டிங்க்கு வந்திருக்க அனைவருக்கும் முதல்ல ஒரு வாழ்த்து கூறிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நம்ம கேலிங்க் இந்தியா நிறுவனம் தமிழ்நாடுக்குன்னு ஒதுக்கி இருக்கு. நம்ம டைரக்டர் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம ரேகோ ராஜ் சார் அருமையா கேலிங்க் இஸ் அண்ட் ஆர்ட், ஒரு கலை அப்படின்னு ரொம்ப அருமையா பல உதாரணங்களோட விளக்குனாங்க. இந்த கேலிங்க்குள்ள வர்றனால எல்லோருக்குமே 2 விஷயம் கிடைக்கும். ஒண்ணு வந்து ஆரோக்கியம், 2வது வந்து பொருளாதாரம். ரெண்டுமே இரு கண்கள் மாதிரி நமக்கு இது ரெண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரே நிறுவனம் நம்ம கேலிங்க்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த கேலிங்க் 20 வருடமா எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை எடுக்கிறவங்க, எடுத்து செயல்படுறவங்க மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகுறாங்க. ரேகோ சாரா இருக்கட்டும், சியாம் சாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எல்லோருமே ஒரு நாள் ஜீரோல இருந்துதான் வந்து இப்ப கிரவுன் அம்பாசிடரா இருக்கும். இன்னைக்கு பல பேர் நீங்க புதுசா சேர்ந்திருக்கீங்க, நீங்களும் இதுல அந்த கிரவுன் அம்பாசிடர் ஆகலாம். கேலிங்க்ல சேர்ந்து இந்த ஆரோக்கிய பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறதுல உங்களோட ஆரோக்கியம் குடியிரும். இப்ப குறிப்பா கோவிட் பெண்டமிக் பீரியட்ல நம்ம கேலிங்க்ல உள்ள பொருட்கள் அதிகமா மார்க்கெட் ஆகிக்கிட்டு இருக்கு. காரணம் எதிர்ப்பு சக்தி, நம்ம எல்லாருமே கூட்டணும்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம ப்ரொபோலிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரு வாங்கி நம்ம லங்ஸை பலப்படுத்துறதுக்காகவும்
நமக்கு அந்த கோவிட் வரக்கூடாதுங்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்மகிட்ட இருக்க துணை உணவுப் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்ததுல நம்ம எல்லோருமே ஆரோக்கியம் அடைஞ்சிரும். அடுத்து பொருளாதாரம், இந்த பொருட்களை நம்ம மனதார தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை ப்ரொமோட் பண்ணதுல நமக்கு ஒரு வருமானம், அதுதான் பொருளாதாரம். அப்ப நான் 2002 இணைஞ்சப்ப சில ஆள்களுக்கு இந்த பொருளை ரெக்கமெண்ட் பண்ணேன், என்னோட செல்ஃப் யூஸுக்கு என் பையனை கொடுத்தேன், நல்லாச்சு. சிலருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோன்னா அவங்க ஊக்குவிச்சாங்க என்னைய, இது சூப்பரா இருக்கு, அல்சரை சரி பண்ணிருச்சு, எனக்கு மூட்டு வலி சரியாயிருச்சுன்னு. அப்ப ஊக்கத்துல நான் இன்னும் நிறைய பேரை இத ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி நிறைய மெம்பர்ஸை இணைக்கத்துல ஒரு 6 மாத காலத்துல எனக்கு கீழே 100 பேருக்கு மேல மெம்பர் வந்துட்டாங்க. அதுல ஒரு மெம்பர் வேகமா ஆள்களை சேர்த்து பிசினஸ் வைஸா எடுத்து ரொம்ப மிகப்பெரிய அளவுல போயிட்டாரு. அப்ப எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு வந்து நம்ம ஒரு பல இடத்துல சொல்லுவாங்க, குரு தோன்றினால் சிஷ்யன் உருவாகுவான். நம்ம சிஷியனா இருக்கிறதுல, நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல நமக்கு வேணுங்கிற குரு வந்து அதா தானாகவே உருவாகுவாருன்னு சொல்லுவாங்க. அப்ப கேலிங்கில நான் வேலை பார்க்கறதுல எனக்கு ஷியாம் சார் வந்தாங்க, இன்னும் பலர், ரேகோ சாரு, நம்ம கம்பெனி மூலமா எல்லாம் நம்ம ஊக்குவிப்பு கொடுக்கறதுல ஒரு உந்துதல் மூலமா ஒவ்வொரு பதவியா சஃபயர், ரூபி, டைமண்ட் வந்து கிரவுன் அம்பாசிடர் பதவிக்கு வந்தேன். அத மாதிரி எல்லோருமே வரலாம். ஒரு நம்ம கேலிங்கில மாதம் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழியை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம எல்லோருமே செல்போன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்லயும் 4 செல்போன் 5 செல்போன் இருக்கு. ஒருத்தரே 2 செல்போன் அதுலயும் 2 நம்பர் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா செல்போன் வந்தோன்ன அந்த இன்கம்மிங் காலுக்கே பணம் இருந்தது. அப்ப அந்நியாரம்லாம் நமக்கு செல்போனை பத்தியே தெரியாது, ஆனா தெரிஞ்சுக்கிடணும்னு நினைப்போம். அப்ப இன்கம்மிங் பச்சை பட்டனை அமுக்குவோம்னு நினைப்போம், ஆனா மறந்து போய் சிகப்பு பட்டனை கூட சில நேரங்கள்ல முதல்ல அமுக்கிடுவோம். ஆனா நம்ம அத கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கிறதுல அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இன்டர்நெட்னு வந்தது. இன்டர்நெட் வந்தோன்னா அதை பயன்படுத்துறதுக்கு நமக்கு தெரியல. அப்ப இன்டர்நெட்டை பயன்படுத்தினா நம்ம காசெல்லாம் போயிடும்னு நம்ம ஒரு தடவை பயன்படுத்திட்டு அந்த இன்டர்நெட் சுவிட்சை அணைச்சு வச்சிரும். ஆனா இப்ப அப்படியா செய்யறோம்? இன்டர்நெட் சுவிட்ச் 24 மணி நேரமும் போட்டே இருக்கு. அந்த அளவுக்கு நாகரிகம் வளர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம அந்த நேரத்துல சிலர் சொல்லுவாங்க, நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், சார்ஜ் போயிடும், அதனால நான் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து அப்டேட் ஆகி என்னெல்லாமோ வந்துருச்சு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இப்ப வந்திருக்கிறது இந்த ஜூம். நம்ம இப்ப ஒரு 75-80 பேர் இருக்கோம். ஜூம் நிகழ்ச்சியில முத எடுத்தோனையா வந்துட்டோம். முதல்ல அதை உள்ள வந்து அதை படிக்கிறதுக்கே ஒரு சில நாட்கள் ஆச்சு. நம்ம சவுண்டு கேட்கல, இத படத்தை பார்க்க முடியல, அப்படியே அப்டேட் ஆகி நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னு அந்த ஆர்வம், நீடு. ரேகோ சார் சொன்னாங்களே, நமக்கு என்ன நீடு வேணும்னு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். அதே மாதிரிதான் இன்னைக்கு கேலிங்கில நீங்க நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க. ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு எளிய வழிய சொல்லி என்னோட ஸ்பீச்ச முடிக்கிறேன். நம்ம கேலிங்கில சார் சொன்னாங்க, ரேகோ சார், 100 பிவி, 200 பிவி, 400 பிவின்னு. அப்ப நம்ம கேலிங்கில இணைஞ்சு வெற்றியாளர் ஆகணும்னா அந்த 400 பிவி, நம்ம ஒரு கஸ்டமர், ஒரு 10-15 கஸ்டமரை உருவாக்கிட்டோம்னா அந்த 400 பிவி எல்லாம் சர்வசாதாரணமா நமக்கு முடிஞ்சிடும். இன்னும் பல ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் நம்ம தொடர்ச்சியா இருக்கிறதுல. அப்ப 400 பிவி நம்ம கம்பெனில முடிச்சிட்டோம்னா நம்ம கம்பெனில இருந்து சில ப்ரொமோஸ் மாதங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா ப்ராடக்ட் நமக்கு ப்ரொமோஷனலா வருது. அதை நம்ம மார்க்கெட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணி இன்னும் அந்த பொருளை ப்ரொமோட் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு 3,000 ரூபா வச்சுக்கிடுவோம் குறைஞ்சது. அப்புறம் 400 பிவி பணத்துல ரீட்டைல் ப்ராஃபிட்டே நமக்கு 2,500 ரூபா 3,000 ரூபா கிடைக்கும். அப்ப அதையும் சேர்த்துக்கோங்க. 400 பிவி பண்ற எல்லாருக்குமே ப்ராடக்ட் வவுச்சர் 750 ரூபா 50 ரிங்கிட்டுக்கு வருது, அதையும் கூட்டிக்கோங்க. அடுத்து நம்மளுடைய போனஸ், நம்ம 3 பேரை தான் கேலிங்கில சேர்க்க போறோம். ஒவ்வொருத்தங்களும் போன்ல பல 100 நம்பர்கள் வச்சிருக்கோம். 3 பேரை சொல்லி அவங்களையும் 10-10 கஸ்டமரை உருவாக்க சொல்றோம். வேற யாரையும் நீங்க பார்க்க வேண்டாம். அப்ப 3 கஸ்டமரை உருவாக்கி அவங்களும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை பயன்படுத்தி 400 பிவிக்கு பொருள் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு போனஸே 5,400 ரூபா வரும். அது போக 80 பிவி 100 பிவி 200 பிவி செய்யறவங்க இருக்கட்டும்,
மூன்று நபர்கள் அவங்களுக்கு கீழ ஆள்கள் வர வரத்துல அந்த லைன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தர் 400 பிவி பண்ணாலே அந்த 1 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அப்ப பாருங்க, ரீட்டைல் ப்ராஃபிட் 3000, போனஸ் ப்ராடக்ட் 3000, அது போக குளோரோஃபில் 7 வாங்கினா 1 ஃப்ரீ இருக்கு, ஸ்பைரோலினா 8 வாங்கினா 1 ஃப்ரீ இருக்கு. அதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா 15,000 ரூபாய் சர்வசாதாரணமா நம்ம சம்பாதிக்கலாம். வெற்றி பாதை ஊனா போட்ட மாதிரி கெட் நோயிங் பீப்புள் சொன்னாங்க. இந்த ஸ்டெப்பை செஞ்சீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு வர வர நாங்கெல்லாம் கைட் பண்ணி, நான் எப்படி ஜீரோல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு 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 வந்தனோ, நம்ம போன்ல எப்படி அப்டேட் ஆகி ஜூம் ஒண்ணுமே தெரியாம இப்படி வந்தோமோ, அதே மாதிரி குளோரோஃபில பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஸ்பைரோலினாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம், புது ஆள்களை இணைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு ஒன்னா தெரிஞ்சு நீங்க வெற்றியாளர் ஆயிடலாம். ஜெகா சாரு நம்ம டைரக்டர் ஒரு ட்ரைனிங்ல சொன்னாங்க, ரிச் பீப்புள் பணக்காரங்களா இருப்பவங்க எல்லாருமே அவங்கள சுத்தி பாசிட்டிவ் மைண்ட் உள்ள ஆள்கள் கூட தான் இருப்பாங்க, சக்சஸ்ஃபுல் பீப்புள் கூட தான் அவங்க எப்பயும் அசோசியேட் ஆகுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லோருமே வெற்றியாளர் ஆகுறதுக்கு நம்ம மைண்டை பாசிட்டிவா வச்சுக்கிடுவோம். நம்ம சக்சஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட கேளுங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு, அவங்க தான் உங்களுக்கு சக்சஸ்க்கான பாதையை கொடுப்பாங்க. அதனால நம்ம யாருனாலும் ஸ்கேலிங்ல வெற்றி பெறலாம். இதுல வெற்றி பெறதுக்கு படிப்பு, அறிவு, அழகு, இங்கிலீஷ் தெரியணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராக்கியமும் ஒரு எண்ணமும் ஒரு தேவையும் இருந்தா போதும், நம்ம எல்லோருமே ஸ்கேலிங்ல வெற்றி பெறலாம். எல்லோரும் வெற்றி பெறுவோம், வெற்றி நிச்சயம். நன்றி. நன்றி அருண் பிரபு சார். கட்டாயமா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து வெற்றி பெற முடியும். நீங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டீங்க. அதாவது ஸ்கேலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம், நம்ம வந்து ஆரோக்கியமாவும் இருக்க முடியும், அதே சமயத்துல நம்ம பொருளாதாரம் அதாவது நம்ம பணமும் சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விளக்கமும் வந்து சொன்னீங்க, எப்படி எல்லாம் நமக்கு ஸ்கேலிங்ல இருக்கிறவங்க எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கலாம்ன்றது ஒரு விஷயத்த ரொம்ப சுருக்கமா குறைவான நேரத்துல அழகாவும் நீங்க சொல்லிட்டீங்க. கட்டாயமா எல்லாருமே வந்து ஸ்கேலிங்ல நம்ம நேசிச்சு நம்ம விருப்பப்பட்டு நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் பின்பற்ற மூலமா கட்டாயமா நம்ம ஸ்கேலிங்ல வெற்றி அடைய முடியும். அடுத்ததா க்ளோசிங் ஸ்பீச் பேசுறதுக்காக நமக்காக கிரவுன் அம்பாசிடர் மிஸ்டர் ஷாம் பிரகாஷ் இருக்காங்க. சோ ஷாம் பிரகாஷ் சார் பத்தி சொல்லணும்னா 2002 ஸ்கேலிங்ல ஜாயின் பண்ணி மோர் தென் 19 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸ்கேலிங்ல அவருக்கு. டிராவலிங் டிக்கெட் இன்ஸ்பெக்டரா சதன் ரயில்வேல பணி புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் விஆர்எஸ் வாங்கிட்டு ஃபுல் டைமா ஸ்கேலிங் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எம்ரால் மேனேஜர் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் ஃபர்ஸ்ட் டவுன் ஃபர்ஸ்ட் எம்ரால் மேனேஜர் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஃபர்ஸ்ட் எம்ரால் கிரவுன் அம்பாசிடர் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஷாம் சார். நிறைய கண்ட்ரீஸ்க்கும் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பலத்த கரகோஷத்துடன் நம்ம மிஸ்டர் ஷாம் பிரகாஷ் கிரவுன் அம்பாசிடர் அவரை வெல்கம் பண்ணிடுவோம். தேங்க்யூ சரண்யா. கேக்குதா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சரண்யா. தேங்க்யூ ரேகா சார், தேங்க்யூ ஜெகா சார், தேங்க்யூ அருண். நமக்கு இந்த கேலிங்க வாய்ப்பை பற்றி, வியாபாரம் என்பது ஒரு கலையை பற்றி ரேகா சார் சொன்னதுக்கும், கேலிங் ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு அருண் பிரபு சொன்னதுக்கும், அதுக்கப்புறம் நான் வந்து இந்த செஷனை கண்ட்ரோல் பண்ணுறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ன்றது மிடில் கிளாஸுக்காக உருவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். நானே கேலிங்கில் ஜாயின் பண்ணேன். நான் கேலிங்கில் ஜாயின் பண்ணுறது காரணம், ஐ பிலாங் டு ஏ மிடில் கிளாஸ். நான் ஒரு ரிச்சஸ்ட் மேனாக இருந்துச்சுனாக்கா ஒருவேளை கேலிங்கில் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டேன். இல்லை என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு ரோட்டாண்டியாக இருந்திருந்தாலும் நான் கேலிங்கில் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஒரு மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கும். மிடில் கிளாஸுக்கு எப்போவுமே தேவைகள் இருக்கும், பற்றாக்குறையும் இருக்கும். புவர் பீப்புளுக்கு பற்றாக்குறை இருந்தால் கவலைப்பட மாட்டாங்க அவங்க. ரிச் பீப்புளுக்கு பற்றாக்குறை என்ற பேச்சே இல்லை. பட் மிடில் கிளாஸ், அத்தனை மிடில் கிளாஸுக்கும் நீங்கள் அளந்து பார்த்தினா எல்லாருக்குமே பற்றாக்குறை இருக்கும். இதுதான் ரியலைஸ். இந்த பற்றாக்குறையை பேஸ் பண்ணி தான் பல ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், பல பேங்க், மிடில் கிளாஸுடைய பற்றாக்குறை தான் பலருக்கும் வந்து வியாபாரமே ஆகி மாறி இருக்கு. அவங்களுடைய பற்றாக்குறை தான் மற்றவங்களுடைய வியாபாரம். அப்படி இருக்கும்பொழுது, ஆனால் இந்த உலகத்துல பணப்புழுக்கம்னு பார்க்கும் பொழுது, அந்த புழுக்கம் ஃபுல்லா பணக்காரர்களுடைய பணம் தான் அதுல புழுங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, புழுங்கிட்டு இருக்கிற பணத்துல
பணத்தை பணக்காரங்களுக்கு போய் சேர்ந்துடுறது. புழுங்குற பணத்துல ஒரு பெரிய பங்கு பணக்காரர்களுக்கு போய் சேர்ந்துடுறது. புவர் பீப்புளுடைய பணம் அந்த அளவுக்கு புழுங்கல, எனக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை. அப்ப இந்த மார்க்கெட்ல எந்த யாருடைய பணம் புழுங்குது? மிடில் கிளாஸோட பணம் தான் புழுங்குது. நல்லா பாருங்க, மிடில் கிளாஸுக்கு எப்பவுமே பற்றாக்குறை தான். ஆனா இந்த மார்க்கெட்ல புழுங்குறது ஃபுல்லா மிடில் கிளாஸோட பணம். அது இப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? மிடில் கிளாஸுக்கு அதிகமான தேவைகள் இருக்கு, மிடில் கிளாஸுக்கு அதிகமான ஆசைகள் இருக்கு, மிடில் கிளாஸ்களுக்கு பற்றாக்குறை இருக்கு. என்ன அதிகமான பர்ச்சேசிங் கெப்பாசிட்டியை பத்தி போல, அதிகமான பர்ச்சேஸை எஃபெக்ட் பண்றது மிடில் கிளாஸ் தான். நீங்க ஒரு மாலுக்கு போங்க, ஒரு ஜுவல்லரிக்கு கூட போங்க, நீங்க பாக்குறீங்களா அங்க இருக்கிறது எல்லாம் ரிச் பீப்புள் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ரிச் பீப்புள் வந்து அங்க வாங்குறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஆனால் யூ கேன் சி லாட் ஆஃப் மிடில் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் என்டரிங் ஜுவல்லரி, தேர் தேர் கஸ்டமர்ஸ். பாத்திருக்கீங்களா, சீட்டு நடத்துவாங்க ஜுவல்லரியில. யாருக்காக சீட்டு நடத்துறாங்க? மிடில் கிளாஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக. சோ வி இஃப் யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் ஆஸ் மிடில் கிளாஸ், திஸ் இஸ் அன் எக்ஸலன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. If you identify you as rich, again, this is a very good opportunity, because rich people should be healthy. Richness will not bring you health. Sure. உங்ககிட்ட கோடிக்கணக்கு பணம் இருக்கிறதுனால மட்டும் நீங்க ஹெல்த்தியா இருக்க முடியாது. கோடிக்கணக்கான பணத்துல நீங்க ஹெல்த்துக்காக எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களை ஹெல்த்தியா வச்சுக்க முடியும், வச்சுக்கும். So even if anybody is rich over here, focus on your health, then only you can enjoy your health, enjoy your wealth. இல்லைன்னா உங்களோட ரிச்னஸ். நான் இங்க வருது மறுபடியும், லெட் மீ கம் பேக் டு திஸ் 80% பிக் சைஸ் மிடில் கிளாஸ் இந்தியாவில் ரொம்ப எஃபெக்டிவ், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். அப்போ இது எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி? ஒரு ரயில்வேல டிடிஆராக இருந்த ஷாமுக்கு எப்படி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்தது? ஷாமுக்கு தேவைகள் இருந்தது. ஒரு 3000 ரூபாயுடைய மாத வருமானம் ஷாமுக்கு தேவைப்பட்டது. ஷாமுக்கு வேற ஒன்றும் தெரியாது, டிக்கெட் செக் பண்ண மட்டும்தான் தெரியும். ஷாமுக்கு வேற எந்த வியாபார நுணுக்கங்களும் தெரியாது. ஷாம் ஒரு வியாபாரிகள் இருக்கிற வீட்டுல சேர்ந்தவனே இல்லை, பிசினஸ் ஃபேமிலி இல்லை. படிச்சு முடிப்பாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, கவர்மெண்ட் வேலை கிடைச்சு போயிட்டு இருக்கும். அத்தனை பேர் அதுல பிறந்து வந்தா ஷாம். ஆனால் ஷாமுக்கு தேவைகள் இருந்தது, ஷாமுக்கு ஆசைகள் இருந்தது. ஷாமுடைய பசங்க பெருசா வரும்பொழுது ஸ்கூட்டர் ஓட்டின் இருந்த ஷாமுக்கு என்னைக்குதான் குழந்தைங்களை நாலு பேர் சேர்ந்து ஒரே வாகனத்துல போக முடியாத ஸ்டேஜ் வந்தது. அந்த குடும்பம் ஏன் மறுபடியும் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்குன்ற கேள்வி ஷாமுக்கு தோணிச்சு. ஷாமன் இயலாமை தான் அந்த குடும்பத்தை ஸ்கூட்டர்ல போக வைக்குது. இன்னைக்கு இந்த பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட கார் இல்லாத குடும்பங்கள் குறைந்து விட்டது இப்போ. பட் இருந்தாலும் நான் சொல்றது, ஒரு 20 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்க, கார் என்பது ஒரு லக்ஷரி. பட் என்னுடைய குடும்பத்துல என்னுடைய பெண்ணு வந்து சொன்னாங்க, ஏன்ப்பா என்னால வந்து இனிமே வந்து டிராவல் பண்ண முடியாது, நாலு பேர் இருக்கிற வாகனத்துல என்னால வர முடியாது அப்படின்ட்டாங்க. See all these things. அப்போ நம்ம இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கையில் எடுக்கும்போது, கேலிங்ன்றது ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு 20 வருஷமா ஃபீல்டில் இருக்கு. டைரக்ட் செல்லிங்ன்றது எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் இருக்கிற பல ஆட்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மாதம் ஜூலை மாதம் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா, நல்லா கேட்டுக்கோங்க, கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன காரணம்? இது ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டதான். இதை வச்சு கஸ்டமர்ஸ் இல்லைன்னா கன்சியூமர்ஸ் வந்து பாதிக்கப்படக்கூடாது, இது வச்சு மக்கள் நஷ்டம் வரக்கூடாது, இது வச்சுக்கிட்டு என்ன சொல்லுங்க ஜனங்களை ஏமாற்றப்படக்கூடாது. அட் த சேம் டைம் இது வந்து இங்க இருக்கிற பல லட்சம் ஆட்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த காரணத்தினால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன செய்யுதுன்னாக்கா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன செய்யுதுன்னாக்கா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க, இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, செய்ய சொல்றாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டூ இட்ன்றாங்க, டூ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றாங்க. இஃப் யூ ஆர் டூயிங் திஸ் டூ இட் ப்ராப்பர்லி, தென் இட்ஸ் எ எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப நம்ம பழைய மாதிரி அல்ல இன்னைக்கு டைரக்ட் செல்லி. இங்க வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்டே தயாராகியாச்சு. நல்ல கம்பெனிகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும், நல்ல கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும், இதனால் இன்வால்வ் ஆகிற கஸ்டமர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் கவர்மெண்ட் தயாராகிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் என்ன மிடில் கிளாஸ்னா, மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸா மட்டும் இருந்தா போதுமா? இல்லை, மிடில் கிளாஸ் வியாபாரத்தில் இறங்க வேண்டும், மிடில் கிளாஸ் சம்பாதிக்க வேண்டும், மல்டிபிள் இன்கத்தை டார்கெட் பண்ண வேண்டும். எப்பவுமே நமக்கு பண தேவைகள் இருக்கும் பொழுது ஏன் நம்ம ஒரு சிங்கிள் இன்கத்தை மட்டும் ஃபோக்கஸ்டா இருக்கணும்? நம்ம சொல்லுங்க பார்க்கலாம்,
ஆர் வி கர்ஸ்ட், நமக்கு சாபம் தந்திருக்காங்களா? இல்ல. சோ நம்ம வந்து மல்டிபிள் இன்கம் எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள புகுத்தி விட்டாச்சுனாக்கா, நீங்க என்ன வேலை செய்யுங்க, நீங்க எந்த பிசினஸ் செய்யுங்க, இல்ல நீங்க எந்த ப்ரொஃபஷனல் இருங்க, நெட்வொர்க்கிங் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் ஒருத்தருக்கு மினிமம் 1000 பேரை தெரியும், 1000 பேரை தெரியாத ஒரு ஆள் இந்த இந்தியாவில இல்ல. நீங்க உங்க மொபைல் எடுத்து பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும். இந்த நீங்க ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கேலிங்குள்ள வர்றீங்க, கேலிங்குக்குள்ள வந்துகிட்டு 1000 பேருக்கு நீங்க இதை அறிமுகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஷேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். நீங்க இந்த வியாபாரத்தில் இருக்கீங்கன்னு நெஞ்சு நிமிடத்து சொல்லுங்க. நீங்க வெற்றியாளனாக விரும்புறத நெஞ்சு நிமிடம் சொல்லுங்க. அவங்க என்னவன்னு நினைச்சுக்கட்டும், மனசை தொட்டு சொல்லுங்க. நீங்க வெற்றியாளனாகன்ற ஆர்வம் உங்களுக்கு இல்லையா, ஆசை உங்களுக்கு இல்லையா, இருக்கா இல்லையா சொல்லு. எனக்கு இருந்தது, எனக்கு அது சொல்றதுக்கு கூச்சமாவும் இல்லை. தோத்து போயிடுவோம்னு பயந்து எத்தனை நாள் வெற்றியை நம்ம தள்ளி போடுறது சொல்லுங்க பாக்கலாம். தோத்து போயிடுவோம், தோத்து போயிடுவோம், தோத்து போயிடுவோம், எந்த ஒரு முயற்சியும் நம்ம செய்யாம இருந்தாக்கா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம். சோ அதனால இது ஒரு முயற்சி. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது ஒரு முயற்சி. அந்த முயற்சியில நம்ம டெவலப் பண்றது நம்மளத்தான். வி ஆர் டெவலப்பிங் அவர் செல்ஸ். இந்த ஸ்டாமல்ல 20 வருஷம் முன்னாடி சேர்ந்த மாதிரி 10 நிமிஷம் பேச முடியாது ஸ்டாமல. கண்டினியூஸ் முயற்சியும் பயிற்சியும் தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. இதுதான் எல்லாருக்கும் நடக்கும் போது. டே ஒன்ல இருக்கிற மாதிரி அல்ல, 10th year இருக்கிறது. கேளுங்கள், இணையுங்க, சேர்ந்து செயல்படுவோம். நல்ல கம்பெனி, நல்ல சிஸ்டம், நல்ல ப்ராடக்ட், தைரியமா இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாம், தைரியமா யாருக்கு வேணும் கொடுக்கலாம். சோ வாய்ப்பு கையில வருது. நல்ல ஒரு நேரம் கரெக்டா இருக்கு, கரெக்டான டைம். பீப்புள் ஹெல்த் கான்சியஸான டைம் இது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஹெல்த் கான்சியஸ் இல்லைன்னா ஏன் போய் 2 வேக்சினேஷன் போடணும் சொல்லுங்க? ஹெல்த் கான்சியஸ்னஸ் தானே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். நவ் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாயின் கேலிங். ஜாயினிங் கேலிங் இஸ் நாட் அ டிஃபிகல்டி. ஜாயின் பண்றதுக்காக கேலிங் இஸ் கிவிங் யூ லாட் ஆஃப் ஆஃபர்ஸ். கேலிங்க ஜாயின் பண்றீங்க, வீட்டில் இருந்தபடியே ஒரு 80 BV இல்லைனா 100 BVக்கு ப்ராடக்ட் வாங்குறீங்க. குறைந்தபட்சம் ஒரு 2000-2500 ரூபாய்க்கு நீங்க ப்ராடக்ட் வாங்கிறதுக்கு தயாரானாலே கேலிங் ஒரு 5000-6000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் கையில் தந்துடுறாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்க வியாபாரத்தை தொடங்கலாம். தொடங்கலன்னா தைரியமா, தைரியம் இருந்தா விசிட்டிங் கார்டு அடிங்க, டே ஒன்ல அடிங்க, 100 விசிட்டிங் கார்டு அடிங்க, இல்லைன்னா 500 விசிட்டிங் கார்டு அடிங்க. 500 விசிட்டிங் கார்டு அடிச்சாச்சு என்ன அர்த்தம்? 500 பேரை சந்திக்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் பி ப்ரிப்பேர்ட், ஸ்டார்ட் ப்ராப்பர்லி. முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆகாமல் உள்ள வாங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணி உள்ள வாங்க, பாசிட்டிவான அடி எடுத்து வைங்க, பாசிட்டிவான ஆட்களோட மிங்கிள் பண்ணுங்க, பாசிட்டிவான புத்தகங்கள் படிப்பீங்க படிங்க, பாசிட்டிவான பேச்சு பேசுங்க, வெற்றி அடையுன்ற நம்பிக்கையோட செயல்படுங்க. கேலிங் உங்களை வெற்றி அடைய வைக்கும். இன்றே கேலிங்கில் இணையுங்கள், இன்றே கேலிங்கில் முன்னேறுவதற்காக முயற்சி பண்ணுங்கள். இதுல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாக்கா இன்றே கேலிங்கில் யாரையாவது இணைக்க பாருங்க. எனக்கு ஒன்றே செய், நன்றே செய், அது இன்றே செய்ன்னு சொல்ற அதை பேஸ் பண்ணி தான் நான் பேசுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. விஷ் யூ ஆல் கிராண்ட் சக்சஸ். தேங்க்யூ. நன்றி, நன்றி ஷாம் சார். கட்டாயமா, ஏன்னா வாய்ப்புக்காக காத்திருக்காத உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்தி கொள்ளுன்ற மாதிரி, அதாவது நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம். நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப எளிதான விஷயம் வந்து என்னன்னா, முதல்ல நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ், நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம முதல்ல யூஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண நம்ம நல்ல விஷயம் தான் செய்யறோம். நம்ம ப்ராடக்ட்ஸை நம்ம இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்றது மூலியமா நம்ம நம்ம பிசினஸையும் இது பண்ணிக்க முடியும், நம்ம இதுல வந்து இன்கமையும் இது எடுக்க முடியும். அதே போல இன்னொரு விஷயம், இப்ப இருக்க டெக்னாலஜி, சோ நம்ம இப்ப வந்து மொபைல் ஆப் வீட்டுல இருந்தபடியே வந்து நம்ம பிசினஸ் செய்யலாம் அப்படி ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். அதே போல யாரெல்லாம் கேலிங்ல வந்து ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்ப நீங்க ஒரு கேலிங்ல ஜாயின் பண்ணி பண்ணி சார் சொன்ன மாதிரி ஒரு பிவி போடுறது மூலியமா, ஒரு 80 BV போடுறது மூலியமா உங்களுக்கு திரும்ப வந்து ஒரு ஒரு 2000 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா 5000 ரூபாய் உண்டான ப்ராடக்ட்ஸ் நீங்க இங்க எடுக்க முடியும். மீண்டும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ப்ரோக்ராம்லாம் இன்னைக்கு ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த கேலிங் நிறுவனத்துக்கும் மற்றும் கேலிங் இந்தியா டைரக்டர் மிஸ்டர் ஜெகதீசன் சுப்பிரமணியம் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெக்கோ சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருண் பிரபு சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஷாம் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல நிறைய விஷயங்களோட நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.